அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் இறந்ததாவே தகவல் வருது. நான் அப்போ தான் ஆஸ்பத்திரியில் தான் இருந்தேன். அது மிகவும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நானும் நிறைய இடங்களில் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். அதனால் அவங்களுக்கு வந்து அது பப்ளிசிட்டி கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம்தான். பட் ஆனால் இப்போ நல்ல நிலமையில் இருக்கேன். படம் போயிட்டுருக்கு. மூணு படம் ஹீரோவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சில நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா எல்லாருமே நீங்கள் படங்களை அதிகம் காணாதனால அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்க போகிறதா எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார்? அரசியல் கட்சி அரசியல் எண்ணங்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரி எண்ணங்கள். இப்போ சமீபத்தில் விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாரு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? கூட சேர்ந்து ஏதாவது பணியாற்ற எண்ணம் இருக்கா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. தம்பி வளர்ந்து வருது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி புதுசு புதுசாக வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமை. இந்த படம் எந்த மாதிரியான ஒரு, அதாவது பெண்களை வந்து கவிஞர் சொன்ன மாதிரி மையப்படுத்தி அவங்கள வந்து உயர்த்தி நம்ம தமிழ்நாட்டு பெருமையை சிறப்பாக கொண்டு வரதுக்கு இந்த படத்தை டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி லோககிருஷ்ணன் ரொம்ப சிந்திச்சு இந்த படத்தை ரொம்ப செதுக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் வருதுன்னா உண்மையிலே அது அவருடைய முயற்சி வெற்றிகரமாக இருந்தோம். அவருடைய முதல் இயக்கிற படம் தான் அது. அதுக்கு முழு சப்போர்ட்டு முருகன் மூவிஸ் வந்து செந்தில்குமார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க. அதனால் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய நீண்ட நாள் ஆசை கனவு. சந்தானம் சார் கூட நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. வாலிபராஜாவாகட்டும், ஆமாம், கண்ணா லட்டுதன் ஆசையாகட்டும். ஸோ அவர் வந்து இன்னமும் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, அவர் ஒரு ஹீரோ பண்ணுறாரு, நான் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறேன். அதனால் ஒரு துப்பாக்கியில் ஒரு குண்டு தான் இருக்கணும், ரெண்டு குண்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நட்பு ரீதியாக நான் எனக்கு அவருக்கு நான் அண்ணன், எனக்கு தம்பி, எங்கே பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம். கண்டிப்பாக அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்க தயாராக இருக்கோம். நல்லது.